அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் விவாஸ். டாக்டர், போன எபிசோட்ல திடீர்னு அன்கான்சியஸ் ஆகிறதுக்கு பல காரணங்கள் பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனோட தொடர்ச்சியா ஒரு கேள்வி, வயிற்றுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறதுனால மயக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றுல வந்துட்டு ஏதாவது குடல்லையோ அல்லது வயிற்றுலையோ குடலையோ எங்கன்னா வந்து ஓட்டை விழுந்து அதில் வந்து அதோட கண்டென்ட்ஸ் லீக் ஆகிட்டு பெரிட்டோனைட்டிஸ் அப்படின்றது ஏற்பட்டால் வரலாம். இல்லைன்னா செப்சிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா பிளட்டில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுனால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். இதில் வந்து செப்டிக் ஷாக் அப்படின்றது வரும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் வரலாம். பெரிய வியாதிகள் இல்லாமலேயே மயக்கம் ஏற்படக்கூடிய ஏதாவது காமனான கண்டிஷன்ஸ் இருக்கா டாக்டர்? ரொம்ப காமனாக ஏற்படக்கூடிய ஒன்று பார்த்திங்கன்னா வேசோவேகல் சின்கோப் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து திடீரென்று நல்லா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மயக்க நிலையில ஆயிடுவாங்க. சில பேருக்கு வந்து இந்த பெயின் அதிகமானாலே இந்த வேசோவேகல் சின்கோப் அப்படின்றதும் ஏற்படலாம். இது எதனால் ஏற்படுதுன்னா, கால் பகுதியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் விரிவடைஞ்சு பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட்டோட அளவு வந்து குறைந்து விடுவதனாலையும் அப்புறம் ஹார்ட் ரேட்லாம் வந்து குறைஞ்சிடுறதுனாலையும் ஏற்படக்கூடியது. பட் இது வந்து மோஸ்ட்லி வந்து தானாக சரியாகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான். இந்த மாதிரி மயக்கமான பேஷண்ட் கீழே விழுந்துட்டாங்கனாலே கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்டிஷன் சரியாயிடும். வேறு முக்கியமான காரணங்கள் இருக்கா டாக்டர்? இது தவிர பலவிதமான மெடிசின்ஸ் ஓவர் டோசேஜில் வரலாம், அதுக்கப்புறம் டாக்ஸின்ஸ் எனப்படும் நச்சு பொருட்கள்னால வரலாம், பாய்சன்ஸ்னால வரலாம். ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதுனால ஏற்படலாம். இது தவிர வந்து அலர்ஜி ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா சில பேருக்கு வந்துட்டு அனஃபைலாக்சிஸ் அப்படின்றது ஏற்பட்டதுன்னா அந்த மாதிரி டைம்லேயும் இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் மயக்க நிலை கூட ஏற்படலாம். இவ்வளவு காரணங்கள் இருக்கா டாக்டர் மயக்கம் ஏற்பட? நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னும் ரொம்பவே நிறைய ரீசன்ஸ் இருக்கும் போலயே. ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான், இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்போ டாக்டர், மயக்கம் ஏற்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு அது எந்த காரணத்தினால ஏற்பட்டது அப்படிங்கறத கண்டுபிடிக்க ரொம்ப சிரமமா இருக்கும் இல்லையா? ஆமா, அதனால ப்ரொஃபஷனலாவே வந்து இந்த மாதிரி ஒரு அன்கான்சியஸ் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களை யாராவது கூட்டிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ஹிஸ்டரியும் தெரியாது, எதுவும் தெரியாம இருக்கும்போது வந்து அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு எளிதானது இல்லை. டாக்டர், ஒரு டவுட், இப்போ சடனா ஒரு பர்சன் மயக்கமா இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும்? இப்போ ஒரு பேஷண்ட் அன்கான்சியஸா இருக்காங்க, அவங்கள யாராவது பப்ளிக் பார்க்குறாங்க அப்படின்னா முதல்ல செய்ய வேண்டியது ஆம்புலன்ஸை கூப்பிடுறது தான். இதுதான் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு விஷயம் அதுதான். அதுக்கப்புறமா ஏதாவது ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும்னா அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது படுத்துட்டு இருக்காங்க இல்லை ஏதாவது வாமிட் வருது அந்த மாதிரி எதனா இருக்குது அப்படின்னா, அவங்க நாக்கு ஏதாவது கடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னா ஃபிட்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான், எதில் வேணாலும் இந்த மாதிரி ஏற்படலாம். அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து பல்ஸ் வந்து பார்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா, அதாவது பல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரிஸ்டில் தெரியக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ரிஸ்ட் அப்படின்றது இந்த இடத்துல வந்து இந்த தம்புக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பார்ட்டில் வந்து கை இப்படி வச்சா ரேடியல் பல்ஸ் அப்படின்றது தெரியும். அந்த மாதிரி பல்ஸ் பார்க்கக்கூடிய யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு, சப்போஸ் பல்ஸே இல்லை அப்படின்னா முதல் செய்யக்கூடியது வந்துட்டு அவங்களோட கால் பகுதியை வந்து லைட்டாக மேல் பக்கமாக ஹோல்டு பண்ணி வைக்கலாம். கால் பகுதியை வந்து ஒரு 20 டிகிரிஸ்க்கு மேலே, ஏன்னா சப்போஸ் ஏதாவது பிபி லோ ஆகிட்டு ஏதாவது கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்றதுனாலையோ வேசோவேகல் சின்கோப் அப்படின்றதுனாலையோ இந்த சர்க்குலேட்டரி ஷாக் அப்படின்றதுனால ஏற்படக்கூடியது ரத்தத்தில் நீர் அளவு கம்மியானதுனாலையோ அல்லது வந்து ரத்தம் பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த அளவு கம்மி ஆகிறதுனால ஏற்பட்டதுன்னா, அந்த மாதிரி கால்களை வந்து லைட்டாக ஒரு 20 டிகிரிஸ் வந்து ரேஸ் பண்ணி ரெண்டு கால்களையும் ரேஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு இருந்தால் காலில் இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸில் இருக்கக்கூடிய பிளட் வந்து ஹார்ட்டை ரீச் பண்ணி ரத்த ஓட்டம் வந்து ஓரளவுக்கு சீரடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதனால் வந்து பெனிஃபிட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு ஏதாவது காலில் ஃப்ராக்சர் அந்த மாதிரி எதனா ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த மாதிரி செய்ய போய் அதை வந்து இன்னும் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டிய விஷயம். அப்புறம் டாக்டர், ஒரு முக்கியமான டவுட், அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஜூஸ் அப்படி இல்லைன்னா சோடா இந்த மாதிரியானதை கொடுக்கலாமா? ஏன்னா பல பேரும் இதை செய்யறதுக்கான சான்ஸ் இருக்கு. டோட்டலாக அன்கான்ஷியஸாக இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து வாய் வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாது, தண்ணியோ ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த முழுங்கக்கூடிய அந்த ரிஃப்ளெக்சஸ் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இவங்க நீங்கள் ஏதாவது ஃபோர்சிபிளாக தண்ணி எதனா கொடுத்தீங்கன்னா
அது வந்து காற்று போகக்கூடிய அந்த ட்ரக்கியாக அனுப்பணும், அந்த வழியில் போய் லங்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் சிச்சுவேஷன் வந்து வேர்ஸாக தான் ஆகும். ஸோ அதனால் இன்னும் அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக தான் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய் வழியாக எதுவுமே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. டாக்டர், அப்புறம் அன்கான்ஷியஸ் பேஷண்ட்டை படுக்க வச்சு ஷிஃப்ட் பண்ணுறது தான் நல்லதா டாக்டர்? உட்கார வைக்க கூடாது இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக உட்கார வச்ச மாதிரியோ வேறு பொசிஷன்லேயோ வந்து அவங்கள ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. படுத்துட்டு இருக்கிற பொசிஷனில் தான் ஷிஃப்ட் பண்ணும். அதுவும் வந்துட்டு முக்கியமாக பண்ணக்கூடாதது என்னென்னா, ஒருத்தர் படுத்துட்டு அன்கான்ஷியஸாக படுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, அவரை வந்து முதுகில் வந்து பிடிச்சி தூக்கி வந்து தலையை தூக்கின மாதிரி வச்சுட்டு அவரை வந்து எழுப்ப ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆகுனா, ஆல்ரெடி பிளட் ஃப்ளோ பிரெயினுக்கு கம்மியானது அந்த மாதிரி காரணங்கள்னால ஏற்பட்டிருந்தா, அதாவது சர்க்குலேட்டரி ஷாக் அப்படின்றதுனால ஏற்பட்டிருந்தா, அப்போ வந்து அது வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ வந்து கம்மி ஆகிடும், அந்த கிராவிட்டினால் வந்து இன்னும் குறைய தான் செய்யும். ஸோ அதனால் படுக்க வைக்கிறது தான் கரெக்டாக. டாக்டர், மயக்கமாக இருக்கிற ஒருத்தரோட கால்களை லைட்டாக மேலே ஹோல்ட் பண்ணுறதால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்பட்டால் உடனே தெரியுமா டாக்டர்? இந்த மாதிரி கால்களை அப்படி தூக்கி அப்படி பிடிக்கிறதுனால வந்து அந்த பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இது வந்து ரொம்ப சீக்கிரமாக தெரியக்கூடியது எதுலன்னா, இந்த வேசோவேகல் சின்கோப் அப்படின்றதுல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் தெரியும், கான்ஷியஸ் ஆகிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை ட்ரை பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு காலெல்லாம் எதுவும் இன்ஜுரிஸ் இல்லை, ஃப்ராக்சர்ஸ்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். டாக்டர், பல பேருக்கும் சுகர் கம்மியானாலும் மயக்கம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்க்கு உடனே குளுக்கோஸ் அல்லது சர்க்கரை கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், அது வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியானது தான். அதாவது இப்போ ரொம்ப சுகர் கம்மியாகிட்டு லோ சுகர் ஆகிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பேச அவங்களுக்கு வந்து முடியுது, ஆனால் ரொம்ப ட்ரௌசியாக இருக்காங்க, ஃபுல்லி அன்கான்ஷியஸாக இல்லை, அவங்களே சொல்கிறாங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா, சிறிதளவு குளுக்கோஸ் எடுத்து அவங்க வாயில் வைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப முக்கியமானது, அன்கான்ஷியஸ் டோட்டலி அன்கான்ஷியஸாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க வாயை அவங்களாவே திறக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா அப்போ கூட லிக்விடாக கொடுக்கக்கூடாது, பவுடர் குளுக்கோஸ் எடுத்து அவங்களோட நாக்கு கடியில் கொஞ்சம் சிறிதளவு வைக்கலாம். ஏன்னா இந்த குளுக்கோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாக்கு கடியிலேருந்தே வந்து உடம்புல ரத்தத்தில் சேர்றதுக்கான தன்மை இருக்கக்கூடியது. இவ்வளவு நேரமாக அன்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு தேவையான பல தகவல்களை எங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.